சீரியஸ் வேல்யூ செகண்ட் ஷோ அவரே பேர் ட்ரை பண்றோம் நாங்க தான் இது மார்க் பண்றோம் அண்ணே யார் தெரியல ஃபன் பண்றோம் வேற ஓகே அப்ப சூரே அம்மா காமெடி மச்சான் முடி முடி உன்னால முடி இப்படி வண்ண கடிக்கு நீ கொடுத்து வச்சிருக்கேன்டா வாழ்த்துக்கள்ணே சத்தியமா ஒரு வேளை தள்ளி விட்டாரு ட்ரை பண்றோம் எவ்ரி சாட்டர்டே 6 pm onward only on bs value bs value இது உங்கள் சொத்து now available on play store and app store எழுந்திருக்கணும் முடியல வேதனை நரக வேதனை நான் சாக கூடாது இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா ஊரே தெரிஞ்சிக்கிட்டே உலகம் கண் பெரிய கண்மணியே வந்திருக்கு கண்மணி ஏன் கண்மணி நானும் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பொறுமையா காலையில சன்ரைஸ் பார்த்துட்டு பொறுமையா காலைல த்ரீ ரோசஸையும் பார்த்துட்டு பொறுமையா காலைல சக்ரா கோல்டையும் பார்த்துட்டு சக்ரா கோல்டையும் பார்த்துட்டு நீங்க என்ன ப்ரோ அவங்க ப்ரோவும் வந்தாரு அவரையும் ப்ரோ இல்ல ப்ரூ ப்ரூவா ஓகே எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா அது பேர் எனக்கு வராது கயாக்கிங் அந்த கந்தசாமி படத்துல இப்படி இப்படி ஓட்டுவாங்கல்ல அந்த சாமி அந்த அப்படி இப்படி வச்சு எடுத்துட்டு போயிட்டு பாரு கொல்லாம சொல்லுவேன் கொல்லாம கொல்லுவேன் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் இருக்க போகிறாரு அந்த ட்ரெயினர் தான் வந்து நமக்கு என்னெல்லாம் சொல்லித்தர போகிறாரு ஸ்விம்மிங் ஜாக்கிங் ஜாக்கிங் கடலில் வாக்கிங் கடப்பாறை நீச்சல் தெரிஞ்ச எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே எப்படி நீச்சல் அடிக்கிறது இது மாதிரிலாம் நம்ம நிறையா கற்றுக்க போகிறோம் அந்த நம்ம மாறி என்ன நமக்கு உதவி பண்ண போகிறவரு நமக்கு எதாவது ஆபத்துனா காப்பாற்ற போகிறவரையும் தான் லைஃப் கார்டு எங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணி பக்காவை கூட்டு போகிறாரு இது பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் ஓகே சப்போஸ் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள ஏதாவது விழுந்துட்டா விழுந்துட்டா நான் இருக்கிறேன் அழகாக காப்பாற்றுறதுக்கு அழகாக உங்களை ஈஸியாக காப்பாற்றுறோம் நீங்கள் எந்த வித பயமும் பயப்பட தேவை கிடையாது பயப்பட போகிறதே நீங்கள் தான் எப்படி இத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் பயப்படணும் ஏன்னா விழுந்தா அட் டைமில் எல்லாருமே டைமில் என்னடா ஆறு பேர் லைஃப் ஜாக்கெட் இருக்கு அதனால நீங்கள் பயப்பட தேவை கிடையாது நீங்கள் பண்ண போகிற ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு சைன் பண்ணிங்கன்னா இது வேவர் ஃபார்ம் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து சைன் பண்ணி ஆகும் அதான் தெரியும் உங்கள் உயிருக்கும் உங்கள் இதுக்கும் எதுக்கும் நாங்கள் இதில் பொறுப்பில்லை எடுத்துருவாங்க இப்பதானே காப்பாத்துனாரு இல்ல அப்படி அப்படியே சொல்லுவாங்க இது உண்டு இதுல வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம் அப்பா பேர் கொடுப்போமா பொண்டாட்டி பேர் கொடுப்போமா ரெண்டு பேர்ல யாருனே போன் எடுக்க மாட்டா யாருமே நான் பொண்ணு எடுக்க மாட்டேன்றாங்கடா வர வர வந்து மண் எடுத்து ஓரமாக போட்டு நம்ம உள்ளே அனுப்புறதுக்கான ஓ அப்படி நவீன மிஷின் நீங்கள் நீங்கள் செத்துட்டீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு மண் எடுத்து மூடுவாங்க அப்படி போகிறதுக்கு முன்னாடியே இப்படி பேசுறீங்க எல்லாமே ஃப்ளோட்டிங் திங்ஸ் தான் இதுவும் மிதக்கக்கூடியதான் இந்த காயக்கும் மிதக்கக்கூடியதான் நம்ம போட்டிருக்க லைஃப் ஜாக்கெட்டும் மிதக்கக்கூடியதான் ஸோ எல்லாமே தண்ணிக்குள்ள போனால் பயப்பட தேவையில்லை எல்லாம் மிதக்கும் சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்கோம்ல இது வந்து என்ன பீச்னு சொல்லுவாங்க பிறப்பன் வலசை பீச் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அரியமான் பீச் பக்கத்து பீச் அதாவது ஆறு மாதம் அலை இந்த பக்கம் இந்த பக்கம் கடலில் இருக்கும் ஆறு மாதம் அலை அந்த பக்கம் கடலில் இருக்கும் இது அது இல்லை இது வந்து நல்லா அலை வரும்பொழுது அதில் பெருசாக அலை வராது அது பெருசாக அலை வரும்பொழுது இது அமைதியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி வந்து கயாக்கிங் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் அப்பயே சொல்லிட்டேன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டோம் இதை போட்டும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எதுக்கடாத போயிட்டு வாங்க சாப்பிட போகணும் வரமாட்டேன்றானுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க போயிட்டு வாங்க நான் இங்கேருந்து உங்களுக்கு கையெல்லாம் காட்டுறேன் நான் உங்களை வீடியோலாம் எடுக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க ஆமாங்க எங்கள் உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட் போயிட்டு இருந்தோம் ஸோ நம்ம ரெசார்ட் போயிட்டுருக்கிற வழியில் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் இருந்தது ஸோ அதை பார்த்தோன்னே சரி உள்ளே போகலாம் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த லாக்டவுனால் எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெளில ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க
வேற மாதிரி இருக்கு. இங்கேருந்து பார்த்தாலே ஒரு அந்த பார்லிமெண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சட்டசபை அந்த ஃபீல் வந்துருச்சுங்க. ஸோ அவரெல்லாம் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். அதான் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை, இந்தியாவுக்கே பெருமை. கேட்டே பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அந்த டோர் ஃபுல்லும் உட்டு வரைக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. சங்கர் சார் படம் மாதிரி இருக்குது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு வரல. நீ படித்தாலும் ஃபெயில் தான் ஆயிருப்பேன். நான் சொல்லுறேன், தெண்டத்துக்கு ஒரு சீட்டு அனௌன்ஸ்ட்ல வேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒன்று தான் இது. இந்த பக்கம் வந்து இண்டோ இட்டாலியன் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே. இது வந்து ஃபுல் இந்தியன் ஒர்க்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பூலாம் போட்டு இந்த வுட் ஒர்க்கில். அதே மாதிரி அந்த கட்டத்துலலாம் சின்ன சின்ன பூலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீ காசு கொடுத்தா யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ண போகும் தெரியல. சரி சொல்லு. ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பேர் எல்லாருக்குமே தெரியும், அவர் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏபிஜேக்கு ஃபுல் ஃபார்ம் நிறைய பேர் தெரியும், தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தெரியல, தெரியாது. அவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம். அந்த ஏபிஜேக்கு இதுதான் ஃபுல் ஃபார்ம், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா நான் தெரிஞ்சுப்படா, ஒன்று மாதிரி காசு கொடுத்து பாஸ் ஆக மாட்டேன். சரி, அவர் ஒன்று சொன்னார்ல, அதை சொல்லு பார்ப்போம். நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அதை நான் மோட்டிவேஷனாக எடுத்து தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதோ ஒன்று வாழ்ப்பேன். ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ப்ரைடு, நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். ஸோ அவங்களோட இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு தனி ஃபீல் அது. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால உள்ளே நிறையா அந்த மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நிறையா உள்ளே இருக்கும் போல இருக்கு. சரி கிளம்புவா, வச்சுக்கிது, போய் சாப்பிடும். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. நீ செத்தவங்க ஐபோன் எனக்கு தானே? ஐயோ, எடுத்து பழைய போன், பழைய போன் எனக்கு, பழைய போனே இல்லடா. ஃபன் பண்ணுற யாருனே பண்ணுவா? பிளான்லாம் பண்ணிட்டானுங்க, நான் சாவறது மட்டும் தான் மிச்சம். எனக்கு தெரிஞ்சு என்னை கொள்றதுக்கு தான் இங்கே கூட்டு வந்துக்கிறானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சரிப்பா வாப்பா, வாப்பா 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 கேளுங்க, வாப்பா வாப்பா. ஓ மீன் குழம்பு, மீன் குழம்பு சாப்பிடு. ஏ முள்ளு குத்துக்குறா, இருக்கடா ஏன்டா, ஏன் உயிரை கெடுத்து வா. பார்த்துக்குங்க, ஃபன் பண்ணுறவங்க என்ன எனக்கு கூட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல எல்லாம் எங்க தாத்தா எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பாத்துருக்கேன். வீட்டு வாசல்லயே இந்த தோரணம் எல்லாம் கட்டிருப்பாங்க. நார்மலா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்னென்னா யூஸ் பண்ணானோ இப்ப அதெல்லாம் வந்து ஆர்ட்டாக மாற்றி அதை வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருது? சின்ன வயசில் காதில் ஆலை சவுண்டு கேட்குதான்னு கேட்போங்க. சுனாமியே இந்த மாதிரி இருந்துச்சு. டக்குனு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி சீ சைடு, அதாவது கடல் ஓர பகுதியில் எங்கே போனாலுமே இந்த சங்கு ஷெல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ண நிறைய கடைகள் இருக்குது. இந்த விசிறி வாங்கியிருக்கேன் இனியால் அப்பாவுக்கு. இது இனியாளுக்கே ஹேண்ட்பேக், அவங்க மாட்டு ஜாலியாக வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. உள்ள இப்ப இந்த ராக்கெட் இருக்கிற மாதிரி வெள்ள தெரியுதுக்கா, வேற என்னென்னலாம் இருக்கு உள்ள? அவர் என்னென்ன யூஸ் பண்ணாரோ, அவர் என்னென்ன தொழில்நுட்பத்துல இருந்தாரோ, எல்லாமே இங்க சச்சுரமா வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே 10 பைசா நீங்க கொடுக்க வேண்டியது இல்ல. பார்க்கிங் கிடையாது, எதுவும் கிடையாது, தான் பார்க்கிங் ஃபுல்லாமே. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ எல்லா பொருளுமே ரீசனபிளாக தான் இருக்குது. 130, 130, 130. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் மெஸ் காமராஜர் சாலை அங்கே இருக்கு மதுரையில். இங்கே வந்து நான்வெஜ் வந்து சரியான ஃபேமஸ், அது மட்டன்னா வேற லெவலில் இருக்கும். மட்டனில் இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே வேற லெவலில் இருக்கும். குட்டியினும் ஹி இஸ் த சர்வர் ஆஃப் த ஹோட்டல். ஓகே, நீங்கள் எக்ஸைட் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உள்ளார் இருக்கு. அப்படின்னா டான்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணுவீங்களா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற கடை இது கிடையாது. ஆ
மட்டனோட டிஷ் மோஸ்ட்லி எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனோட டிஷ் எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மட்டன் சாப்ஸு, மட்டன் சுக்கா, இது எல்லாமே இவங்கள்ட்ட மட்டன் போட்டி சி இல்ல மனசுல நீ கொம்புல ஆரம்பிச்சு வேற எது நீங்க மீசியமருக்கு புகழ் விக்னேஷ்காரன் எங்களுக்கு வந்து செய்திப்படி உங்க டேபிள் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறதா உங்களுக்கு வெங்காயம் வந்திருக்கானே எங்களுக்கு முழு வெங்காயமே என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு புரியுது நம்ம நம்ம வந்து ஃபேமஸ் மதுரையில வந்து நல்லி பிரியாணி மதுரையில எந்த ஹோட்டல்ல எந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்காது மட்டன் ஆம்லேட் இருக்கு சீ ஃபுட் ஆம்லேட் நண்டாம்லேட் இருக்கு நான் சொன்ன நண்டாம்லேட் இருக்கட்டும் இப்ப இல்ல ஒன் ஸ்டேஜ்ல இருந்து இப்ப நைட் இருக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்த்து வேலையும் கிடையாது ராமேஸ்வருக்கு விட்டு வந்துடுவேன் ஐயோ நான் என்ன சொல்கிறேன் மெட்ராஸ்லேயே விட்டு வந்துருக்கணும் காம்பினேஷனால வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஒரு காட்டா பாலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள தம்பி கொடுக்கணும்னா நான் காட்டா பாடி நாயப்பட சுக்காவும் நெய் ஓட்டம் சேர்ந்தா சிறப்பம் தங்க பிறக்கும் நம்ம வம்சம் செடிக்கும் நம்ம வம்சம் 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 அது வரைக்கும் ஓகே அடுத்தது பண்ணணும்ல திங்கியா வேற எது நீங்க அது எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிற நீ நீ பாடும் போதே சரணம் ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ளீஸ் சிங் ஒன்ஸ் அகைன் ஃபார் மீ டார்லிங் பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல காருங்கடா இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்றா சிறப்பம் உன வாயில குடுத்தது உன் பாடாம இருக்கிறதுக்கா இப்படிப்பட்டவன் பாசம் பாசம் ஒரு பாட்டு சத்த பாடுறேன் பாடுறானி ப்ளீஸ் மேல இருக்கு பேப்பர் பக்கத்துல இருந்து கோபடுறாங்க நம்ம நல்லா பாருங்களேன் அவரும் நிறுத்திட்டு அதான் பயம் நிறுத்திட்டா வந்து விடணும் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு எங்க தவறுது அதே தவந்துக்கிட்டு இருக்கட்டா இதெல்லாம் யாரு கேட்டா ஒரு ஒரு ஊருக்கு போனோமா நல்லா சாப்பிட்டோமா அடிக்கிறாள அவரே போயிட்டாரு நாங்க வந்து இங்க ஏறி அங்க ஸ்ரீலங்கா பார்டர் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன் நான் வந்து எங்க வீட்டு காஷ்மீர் போயிட்டு எங்க அம்மா ஒரு டாடா காமிச்சு வந்துட்டேன் வயசானவருங்க நேசத்தில் வந்தது இங்கு வேதனையும் சோதனையும் தான் நெஞ்சம் எந்தரடி சோகத்தினில் தான் பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது இங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி
என்ன நெஞ்சம் இங்கு நெஞ்சமல்லடி. அட போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாதிரி. வானம் பார்த்து பறக்காதே பூமியில் பிறந்தாய் மறக்காதே. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன.